கிராம விவசாயி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கங்க. நாம் இன்னைக்கு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு பற்றி பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் கே பழனிசாமி ஐயா. உங்க ஊருங்க? பட்டுக்கோண்டாம்பட்டி பஞ்சாயத்து தொம்பலூர் கிராமங்க. சரிங்க. நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி நான் இந்திய ராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. சரிங்க. இப்போ வந்து விவசாய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். சரிங்க. விவசாயத்தோட இந்த ஆடு வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப எத்தனை வருஷமா இந்த ஆடு வளர்ப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நான் ஆடு வளர்ப்புங்க ஐயா ஒரு 10-12 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கேன். 10-12 வருஷமா செய்யறீங்க? ஆமா. இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை வந்து ஆரம்பிக்கும் போது எத்தனை ஆட்டோட துவங்கினீங்க இந்த தொழிலுக்கு? அதாவதுங்க ஐயா, கிராம பகுதியில் வந்து நிறைய பேர் வந்து ஆடு வளர்க்கணுன்றத நான் கண்ணில் பாக்குறேன். எனக்கு அந்த ஆடு வந்த காரணத்தினால 2 ஆடு முதல்ல வந்து நான் விலைக்கு வாங்கி அதை ஆரம்பிச்சேன். 2 ஆடு. ஆமா, 2 ஆடு 6 மாதத்துக்கு 2 குட்டி போடுதுங்க. ஒரு ஆடு 4 குட்டி ஆகுதுங்க. 4 குட்டி அடுத்த வருஷத்துக்குள்ள 8 ஆகுது. 8 இது தாய். அந்த மாதிரி வந்து ஒரு 10-15 ரூபாய் ஆயிடுதுங்க. பெரிய ஆடா 15 ரூபாய் பெருசா ஆயிடுது வருஷத்துல. சரிங்க. அப்படி ஆகிற பட்சத்துல எனக்கு வந்து 10-15 ஆச்சு, 20, ஒரு 100 கணக்கான ஆடுகளை வந்து நான் வளர்த்துறேன். 100 கணக்கான ஆடு உற்பத்தி பண்ணிட்டீங்க. இப்ப எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? இப்ப நம்ம கிட்ட பெரிய ஆடு வந்து 20 ஆடு இருக்குது, குட்டிங்க வந்து ஒரு 15 ரூபாய் இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 35 ரூபாய். 35 ஆடு வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுல தலைச்சேரி மேச்சேரி ஆடு இந்த மாதிரி எல்லாம் இனத்தை வளர்த்துறாங்க. இந்த பள்ளையாடை ஏன் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அதாவதுங்க ஐயா, பள்ளையாடு நான் தேர்ந்தெடுத்துக்கு வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டுல வந்து சேலம் கருப்பாடு, தலைச்சேரி போயர்ஸ், கொடியாடு, பள்ளையாடுன்னு பல வகையா இருக்கு. ஆனா நான் வந்து பள்ளையாடு தான் தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னு சொன்னா சரியான நேரத்துல இனப்பெருக்கம் ஆகி குட்டிகளை ஈழும். அந்த பீரியட்ல 6 மாசத்துக்கு சமயத்துல பருவத்துக்கு பருவடைஞ்சிரும். பருவடைஞ்ச பிறகு குட்டி ஈன்றதுன்னா அதுல வந்து உயிரிழப்பு எதுவும் ஆகாது. தரமான குட்டிகளை ஈன்று கொடுக்கும். இந்த பள்ளையாடு வந்து தரமான குட்டியில. ஆமா, ஈன்றது. ஆமா, நம்ம பகுதியில தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு தட்பவெப்பளிக்கு நிலைக்கு ஏற்ப பள்ளையாடு வந்து எனக்கு சிறந்ததா இருக்கு. சிறந்ததாகவும் நான் அந்த சிறந்த முறையிலேயே நான் ஆடு வளர்த்து வரேன். சரிங்க. இப்போ ஒருத்தர் வந்து புதுசா தொழில் துவங்குறாங்க, உங்களுடைய அறிவுரையா சொல்றது ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க பாக்கலாம். அதாவதுங்க ஐயா, புதுசா ஒருத்தர் வந்து ஆடு வளர்ப்புல வந்து ஆர்வம் காட்டி வராங்கன்னு சொன்னா முதல்ல இந்த தொழிலை செய்யறதுக்கு முதல்ல அவருடைய மனப்பூர்வமான ஆர்வம் வேணும். ஆர்வம், அந்த தொழில வந்து செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். ஆடு மேய்க்கிறான், அதை மேய்க்கிறான் அப்படின்ற எண்ணத்துக்கு எல்லாம் போட. அவர் மிலிட்டரிக்காரன், எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு மிலிட்டரிக்காரன் இதை செய்யறேன்னு சொன்னா இது சுய தொழில், யாருக்கும் அடிமையானது கிடையாது இது. சரிங்களா? என்னுடைய டைம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கிளைமேட்டுக்கு 6 மணிக்கு ஆட்டை திறந்து 10 மணி வரல மேய்ப்பேன். ஏன்னா இங்க இன்னைக்கு இருக்கிற வெப்பநிலைக்கு ஏற்ப அத வந்து நான் மேய்ச்சிட்டு 10 மணிக்கு கொண்டு வந்து அடைச்சிருவேன். அதன் பிறகு 3 மணிக்கு ஆரம்பிச்சு 5-6 மணி வரல. ஆடு வளர்க்கறதுக்கு முதல்ல ஆர்வம் இருக்கணும். அவங்க சொந்த இடமா இருக்கணும். அவங்க சொந்த இடமா இருக்கணும். எவ்வளவு இடம் வேணுங்க? ஒண்ணு இல்ல, ஒரு 20 சென்ட் இருந்தா போதுமானது. அது மேய்க்கிறதுக்கு 20 சென்ட் வந்து அது எந்த ஒரு இடம் இருக்குது? அந்த மேய்ச்சல் முறையில் நம்ம போறோம், மேய்ச்சிட்டு வரோம். ஆனா கொட்டகை அமைச்சு, ஆமா, 2 சென்ட் இடம் தான் போதுமானது. 2 சென்ட் தான் போதுமானது. அதாவது நல்லா அந்த இடத்துலயும் ஆடு வந்து கொட்டகை அமைச்சதுன்னா காற்றோட்ட பகுதியா இருக்கணும். காற்றோட்டமா இருக்கணும். ஆமா, ஆட்டு கொட்டை வந்து காற்றோட்டமா இருக்கணும், சுகாதாரமாவும் இருக்கணும். அப்பதான் நோய் எதுவும் ஏற்படும். இப்ப வந்துங்க ஆடு தொழில வந்து 2 முறையில வளர்த்துறாங்க, மேய்ச்சல் முறை, பரன்வேல் முறை. இது எது சிறந்ததா நீ கருதுறீங்க? இப்ப நான் சிறந்ததா கருதுறது வந்துங்க மேய்ச்சல் முறை. ஏன்னு சொன்னா அவங்க பரன்மேல் முறை வளர்த்துறவங்களுக்கு வந்து அதுக்கு முதலீடு அதிகம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்குது. ஆனா நான் செய்யறது மேய்ச்சல் முறையில தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து முதலீடும் கம்மி, நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. ஏன்னா அதுல வந்து சில பேர் சொல்லுவாங்க பரன்மேல் ஆடு வளர்த்தன்னு சொன்னா பரன்மேல இருந்து அது புலக்கையெல்லாம் சாணங்கள்லாம் உழுது இல்லைங்களா, அது அடியிலே இருக்கும். அதனுடைய வெப்பமே அதுக்கு தாக்கும். அதாவது ஆமா, அதுக்கு 3 அடி, 4 அடி, 5 அடியில வந்து ஹைட்ல போடுறேன்னு சொல்றாங்க. எனக்கு அது வந்து சிறந்ததா கிடையாது, தெரியலீங்க. இப்போ இந்த தொழில் வந்து 12 வருஷமா செய்யறேன். ஆமாங்க.
இதுல வந்து ஏதாவது இழப்பீடு நோய் அது மாதிரி ஆட தாக்கிருக்குங்களா? என்னுடைய நான் வளர்த்தக்கூடிய பல்லையாட்டு இனத்துக்கு அந்த மாதிரி நோய்கள்லாம் எதுவுமே இதுவரையிலுமே நான் பெருமையாக சொல்லலைங்க. என்னுடைய ஆடு வந்து ஒரு நாள் கூட என்னுடைய ஆடு வந்து என் பட்டியல நோய் தாக்கி இறந்ததா ஒரு சம்பவமே கிடையாது. அவ்வளவு ஆணித்தரமான எனக்கு தெளிவான இது என்ன, நான் சுகாதாரமான முறையில என்னுடைய ஆடுங்களை பராமரிச்சுட்டு வரேன். இப்ப வந்துங்க நீங்க வளர்த்துற ஆட்டுக்குட்டிய எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை விற்பீங்க? அதாவதுங்க ஏன் குட்டி இன்று அது பெருசாகி பால் குடிச்சு ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு பருவத்துக்கு மாதிரி வந்துருது. ஒரு குட்டி வந்து 6 மாதத்துக்குள்ள நல்லா தேர்தரமா அது அடுத்த பருவத்துக்கு உண்டான நிலைக்கு வந்துருது. அது 8 மாதம் ஆனா நல்லா ஓரளவுக்கு 10 கிலோக்கு சைஸுக்கு வந்துருது. ஒரு 8 மாதத்திலேயே ஒரு ஆட்டுக்குட்டி 10 கிலோ அளவுக்கு வருது. அப்ப 10 கிலோ பொருவமான ஒரு வெயிட் இருக்கிற ஒரு ஆடு என்ன விலைக்கு விற்பீங்க? இப்ப இன்னைக்கு இருக்கிற கறியினுடைய விலையே வந்து 600 ரூபாய் ஆயிடுச்சுங்க. அப்ப 10 கிலோவுக்கு வந்து 6000 ரூபாய் போச்சு. நாங்களும் அதை வந்து எந்த முறையில விற்பனை செய்யறேன்னு சொன்னா ஒரு வியாபாரி வந்து அவருக்கு 100 ரூபாய் கிடைச்சாதான் அவருக்கு லாபமா தெரியும். அதனால அதை குறைச்சி ஒரு 5000க்கோ ஒரு 4500 மினிமம் ஒரு 4500 ரூபாய் ரேஞ்சில நீங்க கொடுத்துடுறீங்க. கண்டிப்பா 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆடு விக்கிறீங்க, அதுல வந்து எத்தனை ஆடு விக்கிறீங்க, எவ்வளவு லாபம் வருதுங்க? ஒரு மாச கணக்குல ஒரு உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும்? அதாவதுங்க ஐயா சராசரியா ஒரு மாத வருமானம் சொன்ன ஆடு வளர்ப்புல இப்ப இது எந்த நேரம் வேணாலும் நமக்கு வந்து எனி டைம் ஏடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்த நேரம் வேணாலும் 24 மணி நேரம் பணம் காசு உங்கள்கிட்ட இருக்கு. ஆமா அந்த மாதிரி ஒரு தொழில் இல்லையோ என் பண்ணையில இருக்குதுங்க சரிங்களா. ஏடிஎம்ல இருக்குதே இல்லையோ என்னுடைய பண்ணையில பணம் இருக்கு. சரிங்க, காரணம் ஏன்னு சொன்னா எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ அப்ப ஒரு வியாபாரி கையில் எடுத்து கொடுத்தோம்னா பணம் அப்பவே கொடுத்துட்டு போயிடறாங்க. நடமாடும் ஏடிஎம் இது வந்து நடமாடும் ஏடிஎம். சரிங்க, ஆடு வளர்ப்பு தொழில் வந்து நடமாடும் ஏடிஎம், எந்த நேரத்துல வேணாலும் எந்த இடத்துல பணம் பண்ணிக்கலாம் சரிங்களாங்கய்யா. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆடு வந்து நான் யாராவது அவசரம் சொன்னா ஒரு ஆட்டை கொடுப்பேன், ஆனா 10 ஆடு 20 ஆடு மொத்தமா இடத்துலயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா எந்த மார்க்கெட்டுக்கு நான் போறதும் கிடையாது, இங்கே வருவாங்க. எனக்கு வசதி எனக்கு செலவின ஏதாவது இருந்ததுன்னா ஒரு 4 ஆடு 5 ஆடு அந்த மாதிரி தனத்துல வித்துருவேன். அதுவும் 1000-2000 கொடுக்க மாட்டேன், ஒரு சராசரியா மினிமம் ஒரு 5000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்தா மட்டும்தான் நான் கொடுப்பேன். 5000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்தாதான் குட்டி கொடுப்பீங்க? கண்டிப்பா. அப்போ ஒரு உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வரை அப்படி கொடுக்குறீங்க, ஒரு மாசத்துல எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வரும் உங்களுக்கு தெரியும்? நாங்க இப்ப நான் ஒரு 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு ஆடு வளர்க்குறேன்னு வச்சுங்களேன், வருஷத்துக்கு இப்ப வந்து 20 ஆடு வித்துனா எனக்கு 1 லட்சம் ரூபாய் போச்சு. சரிங்க, 20 ஆடு 5000 ரூபாய் ரேஞ்சில் போட்டோம்னா 20 ஆடு, ஏன்னா நான் 20 ஆடு வச்சுக்கிறதுக்கு 80 குட்டி ஆயிப்போச்சு, 22, 40, 80 குட்டி ஆயிப்போச்சு. 80 குட்டி ஏன்னா என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அது அப்ப அப்ப அதை நான் வித்துட்டு இருந்தாதான் நான் வந்து என்ன மேய்ச்சல் முறையில மேய்க்கிறேன், அதனால அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தாலும் என்னுடைய பராமரிப்பு பண்ண முடியாம சூழ்நிலை அந்த சைஸுக்கு ஏற்ப நான் ஆட்டு வித்துருவேன். மாதம் வந்து குறைஞ்சாம எனக்கு வந்து 10000 ரூபாய் குறையாம கிடைக்குது. மாதம் 10000 ரூபாய் கண்டிப்பா. இதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் செலவு பண்றீங்க, அவ்வளவுதான். எனக்கு எந்த செலவும் கிடையாது. இப்ப வந்துங்க இதுக்கு இந்த ஆடுகளுக்கு தீவனம் என்ன செய்யறீங்க? தீவனம் வந்துங்க ஐயா நான் அது ஆட்டுக்குன்னு சொல்லிட்டு தீவனம் எல்லாம் எதுவும் பண்ணப்பா, தனியா வந்து எதுவும் பண்ணலீங்க. ஏன்னா மேய்ச்சல் முறையில் போது எங்க பகுதியில ஆற்று பகுதி இந்த கரடுங்களா இருக்குது, மேய்ச்சல் முறையில அப்படி மேய்ச்சிட்டு வந்துருவாங்க. மேய்ச்சிட்டு வரீங்க, எப்படி மேய்க்கிறீங்க? மேய்ச்சல் முறையில் சொன்னா அப்படி இந்த காலையில ஒரு 6 மணிக்கு நேரம் வந்து காலையில ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு அடைச்சிருவேன், ஏன்னா வெப்பநிலை என்ற காரணத்தினால. சரிங்க, சாயந்தரம் வந்து 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு அடைச்சிருவேன். இவ்வளவுதான், அவ்வளவுதான். சரிங்க, இந்த குட்டி ஈன்றதுங்கல்ல அதுக்கு வந்து இந்த குடல் புழு நீக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே கால்நடை துறையில, நீங்க அதை என்ன பண்றீங்க? அது குட்டியினுடைய குடல் புழு நீக்கிறதுக்கு ஒரு குட்டி ஈன்ற பிறகு ஒரு 2 மாசத்துக்குள்ளே அது வந்து அதுக்கான கால்நடை துறையில இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம வந்து மருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு சொல்றாங்க, இவ்வளவு அளவுல நீங்க கொடுத்தீங்கன்னா அது குடல் புழு நீக்க ஆயிடும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நாங்க தகுந்த மாதிரி மருந்து கொடுக்குறோம். சரிங்க, இப்போ இதுக்கு வந்து நீங்க பராமரிப்பு செலவுன்னு என்ன பண்றீங்க? பராமரிப்பு செலவு, பராமரிப்புன்னு சொன்னா குட்டி போட்டப்ப குட்டி ஈன்ற பிறகு அதை வந்து தரையில தான் நம்ம வளர்க்கறதுனால அந்த குட்டியை வந்து அந்த கோணிப்பை சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கோணிப்பை அடியில போட்டு அந்த யூரின் விடும் போது ஈராகி போயிடுது. ஈராகும் போது அந்த தொப்புள் குடின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த தொப்புள் குடியில வழியா வந்து நோய் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னா அந்த யூரின் விட்டு ஈரமாகாத அளவுக்கு இடத்துல கோணிப்பைய போட்டு அது வெப்பநிலை ஹீட்டா இருக்கும். ஆமா, அந்த வெப்பநிலைக்கு அது கோணிப்பைய போட்டு அது குட்டி அதுல வச்சிருவோம். அதன் பிறகு நோய்வாய்ப்படாத அளவுக்கு நாங்க அதை பராமரிக்கிறது எங்களுடைய வேலையே.
இப்ப நீங்க இந்த ஆடு வளர்ப்பு தொழில உங்களுடைய சொந்த முதலீட்டிலேயே செய்யறீங்க. இப்ப அரசாங்கத்துல ஒவ்வொரு பிடிஓ ஆபீஸ்லயுமே வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல வந்து இந்த ஆடு செட்டு போடுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஆடு செட்டை அவங்களே அமைச்சு கொடுக்குறாங்க. ஏன் அதை நீங்க பயன்படுத்தல? அதாவதுங்க ஐயா, சரி, அது அவசரத்துக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மானியம், அதுக்கான துரு ப்ராப்பர் சேனலாக போக வேண்டியது இருக்குது. அது வந்து இப்போதான் அது மக்களுக்கு வந்து அதை பற்றி நிறைய பற்றி தெரியல, எனக்குமே தெரியல. நான் ஒரு இந்திய ராணுவத்தில் பணிபுரிஞ்சு எனக்குமே அது தெரியல. இப்போதான் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஆகுது. இதுக்கு மேலே நான் இந்த கொட்டக முறையில் மேய்ச்சல் இதை பண்ணிட்டு இருக்கேன். அரசாங்கத்தை மூலியமாக அதுக்கு ஒரு ஷெட் அமைச்ச கொடுத்து சொல்லி கேட்கலான் இருக்கேன். இப்ப இந்த குட்டியினுடைய வயது என்னங்க ஐயா? இந்த நான் கையில வச்சிருக்கிற குட்டிங்க ஐயா, இது பொட்ட குட்டி. இப்ப வந்து இது 2 மாசம் ஆயிடுங்க ஐயா. 2 மாசம் ஆயிடுங்க. இன்னும் 4 மாசம் ஆனா இது பெருசா ஆயிடும். இப்ப இந்த ஷெட்டு 2 கம்பார்ட்மெண்டா கட்டி இருக்கிறீங்க. இந்த ஷெட்டுக்கு வந்து உங்களுடைய சொந்த பணத்தை போட்டே செஞ்சிருக்கீங்க. ஆமாங்க. எவ்வளவு செலவாச்சுங்க இந்த ஷெட்டுங்க ஐயா? என்ன, ஒரு 2 காலு, இந்த சைட்ல 2 காலு, இந்த சைட்ல 4, 2 6, அப்புறம் பைப்பு, ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்கேன். இதுல வந்து ஆக மொத்தம் ஒரு 12,000 ரூபாய் செலவாச்சுங்க ஐயா. 12,000 ரூபாய் செலவாச்சு. இங்க பாருங்க, குறைந்த செலவுல மூங்கில் தப்பைகளை வச்சு கொட்டையை சுத்திலும் படல் அமைச்சிருக்காங்க. மூங்கலால செஞ்ச படல் நீண்ட நாள் உழைக்கும், சீக்கிரம் வந்து இத்து போகாது. இப்ப எல்லா ஆட்டுக்கும் மணி இல்ல, இந்த ஆட்டுக்கு மட்டும் மணி கட்டி இருக்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணங்க ஐயா, எல்லா ஆட்டுக்கும் மணி கட்டினா எங்க அடிக்குது எங்க மேயினே தெரியாதுங்க. சரிங்க. ஏன்னா இப்ப அந்த ஒரு கரடு இருக்கு பாருங்க, அந்த கரடுல விடுவான். இதுக்கு வந்து அதாவது கிராமத்துல வந்து ஒரு முக்கியஸ்தர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சரிங்க. அந்த மாதிரி இந்த ஆட்டுகளே இது வந்து முக்கியஸ்தர். இதான் லீடர். ஆமா, லீடர்ஷிப். ஏன்னு சொன்னா இது எங்கெல்லாம் போய் மேயுதோ அதன் இந்த மணியினுடைய ஓசையை கேட்டே அது பாட்டுக்கு போயிடும். எல்லா ஆடுகளும் இது பின்னாடி தொடர்ந்து போயிடும். ஆமா, அதே மாதிரி வரும்போதும் அது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடும். நம்மளுடைய ஆடு எங்க மேயுது, எந்த பகுதியில் இருக்குதுன்றத கண்டுபிடிக்கதான ஒரு ஓசை மணி இது. இப்ப இந்த ஆட்டுக்கு என்ன வயசாகுதுங்க ஐயா? இந்த ஆடு வந்துங்க குறைஞ்சபட்சம் இதுக்கு வந்து 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம். 4 வருஷம். இது பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த காட்டெருமையினுடைய கொம்பு போல இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா. இது ராசியான ஒரு ஆடுங்க ஐயா. இதுவரையிலுமே இதனுடைய குட்டி வந்து போட்டதுல இருந்து ஒரு குட்டி கூட சேதாகாது. தரமா இருக்கும். இது வருஷத்துக்கு 4 குட்டி போட்டு 4 குட்டி தரமா இருக்கும். குறைந்த முதலீட்டிலேயே ஆட்டு கொட்டகை அமைச்சு ஆடு வளர்ப்பு தொழில் செய்து நல்ல வருமானம் பார்க்க முடியும் என்கிறத நம்ம நண்பர் பழனிசாமி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். புதிதாக மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்ப்பு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கிராம விவசாய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.